வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பேச போறோம்னா பைனான்ஸோட லான்ச் பேட்ல பாத்தீங்கன்னா புது ப்ராஜெக்ட் லான்ச் ஆகும் போது எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் ஐடி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேச போறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்னது, அப்புறமா இதை எப்படி வாங்கலாம், அதை எப்படி கிளைம் பண்ணலான்ட்டு. ஸோ இந்த வீடியோ மூலமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக்டெக்தமிழ் நீங்க வந்து நோட்ற மாதிரி கிளிக் பேட் பண்ணுவேன். டெக்கிப்பா வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அக்கௌண்ட்ல இருந்து இல்ல வாலெட்ஸ்ல இருந்து வந்து வேற வேலட்ஸ் வந்து டிரான்ஸ்பர் பண்றோம் இல்லீங்களா. சோ அப்ப வந்து அது வந்து முதல்ல என்ன கேக்குது, த அட்ரஸ் ஆஃப் த வாலெட். சோ அட்ரஸ்ல பார்க்கும் போது 0xab அதை வந்து டபுள் செக் பண்ணணும், கரெக்டா இருக்கா இல்ல வந்து வேற எங்க ஆடிய போயிடுதா. சோ அதை வந்து பாக்கணும் இல்லீங்களா. சோ அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை இல்லீங்களா. சோ டபுள் செக் பண்றது, அது எங்க ஒரு லெட்டர் மிஸ் ஆனாலும் போயிடும். சோ அந்த ஒரு கன்ஃபியூஷனை வந்து சால்வ் பண்ணதுக்காக தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்தது. எதுன்னு கேட்டீங்கன்னா டொமைன் நேம் சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் சொன்னோம் இல்லீங்களா. சோ இது வந்து ஏற்கனவே வந்து நம்மளோட இத்தீரியமோட செயின்ல வந்து ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. எதுன்னு கேட்டீங்கன்னா இஎன்எஸ், அதாவது இத்தீரியம் நேம் சர்வீஸ். சோ இதுல வந்து நீங்க வந்து எதா ஸ்கேன்ல போய் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோல்டர்ஸ் யாரும் இருக்காங்களோ சோ அவங்களோட டொமைன் நேம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ரஸ் இருக்காது, அந்த வாலெட் அட்ரஸ் சிம்பிளா சொல்லலாம் இல்லீங்களா. சோ அவங்களோட பேர் இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்ம் வந்து தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பெட்டாலிக் புட்டோரின் அந்த அட்ரஸ் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபுல் அட்ரஸ் இருக்காது வாலெட்டோட அட்ரஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் இந்த இத்தீரியம் நேம் சர்வீஸ்ல வந்து அவரோட அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாரு. சோ அவரோட நேம் தான் வந்து வரும், அதாவது பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்ரஸோட காலம்ல இருந்து வரும். சோ இட்ஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை இல்லீங்களா. சோ இவரோட அட்ரஸ் இது, சோ இவரோட அட்ரஸ் இது. சோ டிராக்கிங் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிடும் இல்லீங்களா. சோ கிரிப்டோ எதுக்காக வந்தது, ஃபார் டிரான்ஸ்பரன்சி டீசென்ட்ரலைசேஷன். சோ இதுக்காக தான் வந்தது. சோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இன்டிகிரேட் இல்ல உள்ள வரும்போது இன்னும் வந்து ஈஸி ஆகுது. சோ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ட்ராக் பண்றதாகதும் டிரான்ஸ்பரன்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 100% ஆகுதுன்னு சொன்னோம் இல்லீங்களா. ஏன் கேட்டீங்கன்னா இந்த அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சோ டிரான்ஸ்பரண்ட் தான், பட் அது வந்து யாரோட அட்ரஸ், சோ இந்த அட்ரஸ் யாருது, அது வந்து பாக்குறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சோ இந்த ஒரு தீரியம் நேம் சர்வீஸ் இது வந்து தால கொஞ்சம் ஈஸி ஆச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதே ஒரு நேம் சர்வீஸ் வந்து டொமைன் நேம் சர்வீஸ் வந்து பைனான்ஸ்ல வந்து இருக்கு. சோ அதுதான் இந்த ஸ்பேஸ் ஐடி. சோ இவங்களும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து ஒரு புரோட்டோகால வந்து ஒரு ஃபார்மேட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது ரிலேட்டட் ப்ராஜெக்ட் தான் சொல்லலாம். சோ நீங்க பாக்கலாம் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி நிறைய டொமைன்ஸ் இருக்கு, அதாவது .bnb இருக்கு, .eth இருக்கு, அப்புறமா .arb இருக்கு. சோ எந்த நேம் சர்வீஸ் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணும். ஃபார் சிம்பிளா சொன்னா அவங்க வந்து இப்படி கோட் பண்ணிருப்பாங்க, $0.1 ஆகட்டும், $5 ஆகட்டும், பர் இயர், பர் மந்த், சோ ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு, அப்புறமா 5 வருஷத்துக்கு, இந்த மாதிரி எல்லாம் வந்து கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ நீங்க வந்து எந்த நேம் உங்களுக்கு வந்து எந்த சர்வீஸ் உங்களுக்கு வேணுமோ, உங்களோட வாலெட் அட்ரஸ்ல எந்த ஒரு பேர் வேணுமோ அதை நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு இல்ல அந்த ஒரு டைம் பீரியடுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நேம் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட வேலை. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி டோட்டல் யூனிவர்ஸெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்டிகிரேட் பண்ண போறோம், அதாவது எல்லா மேக்கப் பிராண்ட் வந்து போட்டிருக்காங்க பாத்தீங்க, இல்ல கிரியேட் யுவர் ஓன் பிராண்ட் வந்து போட்டிருக்காங்க. சோ எல்லாம் ஆல் ஓவர் த பிளாக் செயின் பாத்தீங்கன்னா உங்களோட பேரு இல்ல அட்ரஸ் பாத்தீங்கன்னா 1A1 இருக்க போகுது. சோ அது வந்து நீங்க இல்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணாக்க அது வந்து இந்த ஃபியூச்சர்ல வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, யூனிக் நேம் அட்ரஸ் இல்லீங்களா. சோ அதன் பொறுத்தா பாக்கலாம். சோ இதுதான் இந்த ப்ராஜெக்ட் பத்தி சிம்பிளா சொல்லணும்னா இட்ஸ் அ டொமைன் நேம் ப்ரொவைடிங் சர்வீசஸ் ஓகேங்களா ஃபார் பிஎஸ்சி, அதாவது பைனான்ஸோட ஸ்மார்ட் செயினுக்கு. சோ இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் சொல்லலாம். சோ நீங்க பாக்கலாம் சரிங்களா, பைனான்ஸே பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணிருக்காங்க, பைனான்ஸ் லேப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஃபண்ட் பண்றதுக்கு. ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,47,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சோ இட்ஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ குட் ப்ராஜெக்ட் சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் இந்த ஒரு லான்ச் பேட்ல நம்ம இது எதை எப்படி வாங்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா இப்படி இந்த பைனான்ஸோட லான்ச் பேட்ல வந்து சில டைம் இருக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பீரியடு, சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட், அப்புறமா கால்குலேஷன் பீரியட், அப்புறமா டிஸ்ட்ரிபியூஷன் பீரியட்னு சொல்லுவாங்களா. சோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டோக்கனோட டோக்கனாமிக்ஸ் பத்தி பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டோக்கனோட டோக்கனாமிக்ஸ்ல இந்த டோட்டல் ஹார்ட் கேப் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு $2.5 billion வர்த் ஆஃப் ஹார்ட் கேப் இருக்கு. அப்புறமா ஒரு யூசருக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் கேப் எவ்வளவு ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு $15,000 இல்ல $15,000 வந்து இருக்கு, கிட்டத்தட்ட 600,000 ஐடி ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் சப்ளை ஆஃப் த காயின் எவ்வளவு ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா டோட்டல் சப்ளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 billion tokens இருக்கு. அப்புறமா இந்த பைனான்ஸ் லான்ச் பேடுக்கு அலோகேட் ஆகிற டோக்கன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 million tokens இருக்கு ஓகேங்களா. அப்புறமா ஒரு
டோக்கனுக்கே ஒரு எவ்வளோ ப்ரைஸ் ப்ரோ இல்லை எவ்வளோ வேலை அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட 0.025 சொல்லலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வேலை ஓகேங்களா. ஸோ ஒரு 3 ரூபாவோ இல்லை 2.5 ரூபாவோ ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 100 மில்லியன் பார்த்தீங்கன்னா லாக்ட் ஃபார் பைனான்ஸ் இந்த லான்ச் பேடுக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7% 8% இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதாவது ப்ராஜெக்டோட கோர்க்கு ஆகட்டும் அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங்க்கு ஆகட்டும் ஃபவுண்டேஷனுக்கு ஆகட்டும் இந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா டோக்கன்ஸுமே பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆக போது அதாவது ஒன் இயர் கிளிஃப் பீரியட் அப்புறமா பார்த்தீங்கன்னா வெஸ்டிங் ஒன் இயர் கிளிஃப் பீரியட் அப்புறமா வெஸ்டிங் போட்டிருக்காங்க. மோஸ்டா வந்து இந்த டோட்டல் எல்லா டோக்கன்ஸும் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எத்தீரியம் நேம் சர்வீஸ் அப்புறமா இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா வரும் $100 மில்லியன் தான் 100 மில்லியன் டோக்கன்ஸ் தான் ஓகேங்களா சாரி. அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அதோட சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் டோக்கன்ஸ் ஓகேங்களா. ஸோ இதோட ஆல் டைம் ஹை போனதே $85 $2 billion. ஸோ 100 மில்லியன் எங்க இருக்கு 2 பில்லியன் எங்க இருக்கு நீங்களும் வந்து யோசிச்சு பாருங்க. ஸோ நீங்க வந்து ப்ராஃபிட்ல வந்து வந்துட்டீங்கன்னா இந்த டோக்கன் வாங்கினே கண்டிப்பா வந்து அதை வந்து செல் பண்ணிடுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி வந்து வாங்கலாம் ப்ரோ இல்ல எப்படி வந்து நம்ம ஃப்ரீயா வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்கும் போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பீரியட் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஸ்டார்ட் அதாவது 17th மார்ச்ல இருந்து 22nd மார்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அது இந்த பீரியட் வந்து போக போகுது. ஸோ அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிஎன்பி பாத்தீங்கன்னா வாலெட்ல வந்து அவங்க வந்து ஸ்னாப்ஷாட்ஸ் இருப்பாங்க எவ்வளவு பிஎன்பி நீங்க வச்சிருக்கீங்க எவ்ரி அவர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்னாப்ஷாட்ஸ் வந்து ஆகும் அப்புறமா பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த கால்குலேஷன் ஆஃப் பிஎம்பி பாத்தீங்கன்னா எல்லா வாலெட்லயும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஸ்பாட் வாலெட் ஆகட்டும் ஃபண்டிங் வாலெட் ஆகட்டும் ஃபியூச்சர்ஸ் வாலெட் ஆகட்டும் அப்புறம் அர்னிங் வாலெட் ஆகட்டும் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த கால்குலேஷன் வந்து பண்ணிட்டு அப்புறமா பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் பீரியட் இது பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட் சொல்லுவாங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி நீங்க வந்து எவ்வளவு பிஎன்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக் பண்ண விரும்புறீங்க அந்த ஐடியா வந்து கிடைக்கிறதுக்காக. ஸோ அது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட் சொல்லலாம். ஸோ அது வந்து March 22nd அதாவது இந்த ப்ரிப்பரேஷன் பீரியட் முடியுது பாத்தீங்கன்னா 5:30 ஸோ அன்னைக்கு தான் பட் அது பாத்தீங்கன்னா 5:30 ஆயிட்டமே இல்லை ஒரு 6 UTC to 9 UTC போட்டிருக்காங்க அதாவது ஒரு 11:30 AM அதாவது 11:30 இருந்து ஒரு 2:30 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட் வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து ஓகே ப்ரிப்பரேஷன் பீரியட் ஆயிடுச்சு ப்ரோ ஸ்னாப்ஷாட் எல்லாத்துட்டாங்க இப்ப வந்து நீங்க ஏர்ட்ராப் வந்து கெச்சிடும் அப்படின்னு வந்து நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இதுதான் ஒரு முக்கியமான ஸ்டெப்பே. நீங்க வந்து எவ்வளவு பிஎன்பி வந்து கமிட் பண்ண விரும்புறீங்க ஸோ அது வந்து கேட்கும். ஸோ அது வந்து நீங்க வந்து உங்களோட விருப்பம் ஓகேங்களா 0.1 ஆகட்டும் 0.2 ஆகட்டும் 0.01 ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி கமிட் பண்ணலாம். நீங்க வேணும்னா 1-2 BNB கூட கமிட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அது ஆயிட்டுமே பாத்தீங்கன்னா கால்குலேஷன் பீரியட் ஸ்டார்ட் ஆகும். இந்த இவ்வளோ பிஎன்பி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம இந்த யூசருக்கு வந்து கொடுக்கலாம் இவ்வளோ பிஎன்பி வந்து வச்சிருக்காங்க இவ்வளோ வந்து கொடுக்கலாம்ன்ட்டு. ஸோ அந்த கால்குலேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3:30 to 4:30 வந்து சாரி 2:30 to 3:30 வந்து இருக்க போகுது ஓகேங்களா கால்குலேஷன் பீரியடு. அப்புறமா டிஸ்ட்ரிபியூஷன் பீரியட் ஸ்டார்ட் அதாவது இந்த யூசர்ஸ் இவ்வளோ வச்சிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து இவ்வளோ கொடுக்கலாம். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ ஐடிஸ் வந்து உங்களோட ஸ்பாட் வாலெட் அப்புறமா நீங்கள் லாக் பண்ண பிஎன்பி கூட பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பாட் வாலெட்ல வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஸ்டார்ட் ஆகும் சொல்லலாம். அப்படின்னா இந்த ட்ரேடிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து மென்ஷன் பண்ணல ட்ரேடிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் முட்டி பட் ட்ரேடிங் இந்த லிஸ்டிங் ஐட்டம்னே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் $100 மில்லியன் அதாவது 100 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 286 மில்லியன் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இனிஷியல் சப்ளை அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் அந்த டைம் வந்து பிரைஸ் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா சர்க்குலேட்டிங் சப்ளைல வந்து இன்னும் டோக்கன்ஸ் வந்து வரும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டைம்ல நீங்க வந்து கமிட் பண்ற பிஎன்பி அது வந்து டோட்டலா அந்த லாக் ஆகிடும் ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு ஓகேங்களா. ஸோ அது வந்து நீங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது ரிடியூமும் பண்ண முடியாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடும் பண்ண முடியாது எந்த வாலெட்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது டெபாசிட் அதை டெபாசிட் பண்ணலாம் பட் நீங்க வந்து விட்ராவல்ஸ் இல்ல டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஸ்பேஸ் ஐடி பார்த்தீங்கன்னு சொல்லலாம். ஸோ சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் இட் இஸ் டொமைன் நேம் சர்வீஸ் ப்ராஜெக்ட் சொல்லலாம் ஓகேங்களா. ரிலேட் டு Web3 போட்டிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதோட ரோட் மேப் கூட நீங்க பார்க்கலாம் அவங்க வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ Q4 of 2023 வந்து இப்படி ஒரு DAO அதாவது டீசென்ட்ரலைஸ் ஆர்கனைசேஷன் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஏதாவது இந்த கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஓகேங்களா. ஸோ பாத்தீங்கன்னா இந்த எவ்வளோ அதாவது உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும் ஸோ எவ்வளோ ஐடி வந்து எனக்கு கிடைக்கும் ப்ரோ இவ்வளோ பிஎன்பி வச்சாக்க அப்படின்னு கேட்கும்போது அது வந்து பிஎன்பி அண்ட் கால்குலேஷன் பீரியட்ல வந்து பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க கமிட் பண்ண பிஎன்பி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பிஎன்பி பை த பார்ட்டிசிபென்ஸ் சொல்லலாம். ஸோ எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ பிஎன்பியை வந்து கமிட் பண்ணியிருக்காங்க
சோ அத வந்து உங்களோட பிஎன்பி வச்சு டிவைட் பண்ணுவாங்க இன்டு டோட்டல் சப்ளை ஆஃப் த டோக்கன்ஸ் அலோகேட்டட் ஓகேங்களா. சோ சிம்பிளா இப்ப சொல்லணும்னா ஒரு பாயிண்ட் ஒன் பிஎன்பி நீங்க வந்து கமிட் பண்றீங்கன்னா அதை வந்து டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட எவ்வளவு வந்து பிஎன்பி வந்து கமிட் பண்ணிருக்காங்க, யூசர்ஸ் சொல்லணும் முப்பதாயிரம் பிஎன்பி வந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கமிட் பண்ணிருக்காங்கன்னா அது ஒரு 100 டோக்கன்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. சோ அதுக்கு எவ்வளவு ஐடி வருதோ சோ அது வந்து
பிஎன்பி காயின் வந்து சூப்பர் அங்க பம்ப் ஆச்சு. ஏன் கேட்டீங்கன்னா நிறைய பேர் வாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க பிஎன்பியை. ஏன் கேட்டீங்கன்னா பிஎன்பி மட்டும் தான் நம்ம வந்து கமிட் பண்ண முடியும், வேற எந்த டோக்கனும் பாத்தீங்கன்னா கமிட் பண்ண முடியாது இல்லைங்களா. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா பிஎன்பி வந்து சூப்பரா வந்து ராக்கெட் ஆச்சு. இப்ப பாத்தீங்கன்னா $332 கிட்டே இருக்கு. சோ இன்னும் வந்து கமிட் பண்ண நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, கண்டிப்பா இன்னும் பிஎன்பி வந்து மேல போக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இப்படிதான் நண்பர்களே, நீங்க வந்து இந்த ஸ்பேஸ் ஐடி டோக்கனை வந்து வாங்கலாம், அதாவது உங்களோட பிஎன்பி வச்சு நீங்க வந்து வாங்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த பிஎன்பி அந்த ஸ்பேஸ் ஐடி ப்ராஜெக்ட் என்னன்னு கூட சொல்லிட்டேன். சோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க, அப்பதான் இந்த மாதிரி வீடியோ சம்பந்தம் சேரும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணலாம், அங்க கூட விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். சோ இதே மாதிரி வீடியோ தூமிஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்க நல்லா இருங்க, பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம்.